ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 6 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். அப்படியே கீழே லைக் போடலையா, கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே கேம் சொல்றான், எல்லாத்தோடவும் இம்பார்ட்டன்டான விஷயம் அது பாடியோட கோர் தான். நீ வந்து உன்னோட பாடியை நல்லாவே ஸ்டேபிள் ஆக்கிட்டனா உன்னோட அட்டாக்ஸ் அது வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறிடும். அதனால நீங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் ஃபால் ட்ரைனிங்கை தான் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க மூணு கட்டையை நீங்க தூக்கணும். லாஸ்டா இங்க இருக்க பெரிய கல்லை நீங்க தள்ளணும், அதுவும் 358 feet வரைக்கும். என்னோட ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இது மூணே மூணு விஷயம். இதுதான் ரொம்ப சிம்பிளான டாஸ்க். ஏன்னா இதுல இன்னொரு ஒரு டாஸ்க் வந்தது, அதாவது கீழே நெருப்பேத்தது. அதுல வந்து உங்களுக்கு நிறையவே பிரச்சனை வரும். அதனாலயே நான் அதை வந்து வேணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அதுக்குள்ளே தாஞ்சிடவும் சொல்றேன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, ஜெனிட்ஸு வந்து மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, அப்பனா அவனை தண்ணியில தூக்கி போடு. இதனாலே தாஞ்சிரவும் தண்ணியில அவனை கொண்டு போறான். அங்க ஜெனிட்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சர் வந்து உணர ஆரம்பிக்குதா. அதோட கூல்னஸ் தெரிஞ்சவனே ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், அட இந்த ரிவர் இது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இன்னமும் நான் கொஞ்ச நேரத்துக்கு இதுக்குள்ள இருந்து வச்சுக்கேன், கண்டிப்பா நான் எந்து போயிடுவேன். ஆனா எதுக்கு இந்த ரிவர் அநியாயத்துக்கு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே ஃபெயில் ஆயிடும் அந்த கூல்னஸ்லயே. ஏன் இப்போ கூட பாடியில இருக்க இன்டர்னல் ஆர்கன் அது எல்லாமே பயங்கரமா கத்தின்னு இருக்கு, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு. ஆனா இருங்க, நான் என்னதான் தண்ணியை விட்டு வெளில வந்திருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமோ இல்ல, இன்னுமோ எனக்கு ஒரு மாதிரி குளிரா தான் இருக்கு. அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் நான் செத்து போயிடுவேன். ஆனா அப்புறம் தான் அவன் முன்னாடியே பாக்குறான். முன்னாடி பார்த்தா நிறைய டீமன்ஸ்ல இருக்க காப்ஸ்ல இருக்க ஆளுங்க அந்த கல்லு மேல அப்படியே ஒரு மாதிரி பத்துன்னு இருக்காங்க. அங்க முராட்டாவும் இருக்கான். ஹேய், நீங்க வருவீங்கன்னா எதிர்பார்க்கல, உங்க எல்லாரையுமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சீக்கிரம் இங்க வந்து இந்த கல்லு மேல பத்துக்கோங்க. ஏன்னா இந்த கல்லு இது வந்து ரொம்ப சூடாவும் எதமாவும் இருக்கு. இதை கேட்டோன்னே ஜெனிச்சு சம வேகமா அது மேல போய் பாத்துக்கிறான். ஆட இது வந்து ரொம்ப வார்மா இருக்கு, ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த கல்லு எவ்வளவு சூடா இருக்கும்னு. எனக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது ஏதோ எங்க அம்மாவோட மடியில நான் தூங்குற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிக்கினே அவங்க அம்மாவை நினைச்சு பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சைடு தாஞ்சிரவும் அங்க இருக்க ரிவர்ல எல்லாம் போயின்னு இருக்கான். அங்க அவனுக்கும் ரொம்ப குளிரா தான் இருக்கு, நான் நினைச்சு கூட பாக்கல இந்த ரிவர் அனைத்துக்கு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும்னு. ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் நினைச்சு கூட பாக்கல, அதாவது வாட்டர் ஃபால் ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே சைட்ல அங்க சாண்டிங் பண்ற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. யார் அதுன்னு பார்த்தா இன்னசுக்கேவும் அங்க இன்னொரு ஒரு பையனும் இருக்கான். ஆனா இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பையன் அப்படியே மயங்க ஊந்துறான். இன்னசுக்கே வந்து இப்போ நிறையவே உழைக்கிறான்னு நினைக்கிறேன், அப்போனா நானும் நல்லாவே உழைக்கணும். ஆனா இருங்க, இன்னசுக்கே சாண்டிங் பண்றதே நித்திட்டானே. அடே இன்னசுக்கே நீ வந்து நல்லா தானே இருக்க, இன்னசுக்கே எழுதுறா. ஆனா அவன் நெஞ்சு அமுக்க அமுக்க எப்படியோ நம்ம இன்னசுக்கே எழுந்துக்கிறான். ஹே மாஞ்சிரோ, நீ என்ன என்ன கூப்பிட்டியா என்ன? இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் வாட்டர் ஃபால் ட்ரைனிங்க்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க போனக்கு அப்புறம் தான் ஆளுக்கே அதோட கஷ்டத்தை பத்தி தெரியுது. ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு ஹெவியா இருக்கும்னு. சைட்லயே முராட்டாவும் சொல்றான், ஹேய் நீ என்ன ஆனாலும் உன்னோட மந்திரத்தை நீ விடக்கூடாது. எபிசோட்ல சாண்டிங் சொல்லுவாங்க, அது நம்ம தமிழ்ல மந்திரம்னு சொல்லிக்கலாம். மந்திரம் எதுக்குன்னா மந்திரத்தால நம்மளுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம இன்னமும் மயங்காம இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த மந்திரமே. இந்த சைடு முராட்டாவும் அங்க மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறானா, அங்க தாஞ்சிரும் யோசிக்கிறான், இந்த வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெவியா இருக்கு, ஆனா அதுக்குன்னு நான் கம்முன்னு இருக்க கூடாது, நானும் அந்த மந்திரத்தை சொல்லணும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் போது, கொஞ்ச நேரக்கு அப்புறம் அங்க கல்லு மேல பாத்துக்கிறாங்க. நாங்க வெறும் வாட்டர் ஃபால்ஸுக்கு அடியில தான் நின்னுந்தோம், ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா யாரு யோசிச்சு பாப்பா, அதாவது மேல இருந்து நம்ம மேல தண்ணி உள்ள போது அது எவ்வளவு ஹெவியா இருக்கும்னு. அப்படி நாங்க ஒரு நிமிஷம் கூட அங்க ரிலாக்ஸ் பண்ண பார்த்தா அவ்வளவுதான், எங்களோட கழுத்துல கழுத்து அது வந்து அப்படியே உடஞ்சிரும், ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ். அங்க முராத்தாவும் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, நீயும் அந்த போர் மாஸ்க் பையனும் ரொம்ப ஆசம் தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரைனிங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நாள் முழுசாச்சு. ஏன் இத்தனைக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கடையில நிக்கவும் நான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால நிக்க கூட முடியல. ஆனா இப்போ ஏதோ என்னால ஒரு 2 hours நிக்க முடியுது, அதனாலதான் நான் இப்போ லாக் ட்ரைனிங்க நோக்கி போகலான்னு இருக்கேன். அப்படியா, அப்பனா ரொம்ப நல்ல விஷயம் தான் முராட்டா, அப்படி நடக்கிறது ஆப்வியஸ் தான், ஏன்னா நான் கடந்த 10 hours இங்க தானே இருந்தேன். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க, அங்க எல்லாருமே தாஞ்சிரோ சமைச்சு கொடுத்த அந்த ஃபிஷ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இன்னொசுக்கேவோ சொல்றான், அந்த முத்த வச்சுருக்க அந்த வயசானவரு அவரு உண்மையில ஒரு பைத்தியக்காரர் தான் நான் சொல்லுவேன். நீ சொல்றபடி பார்த்தா ஸ்டோன் ஆசிரா கியோமி அவரை பத்தி தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு அவரை இப்படி வித்தியாசமா பேர் வச்செல்லாம் கூப்பிட கூடாது. இன்னசுக்கே நீ என்ன சொல்ல வர, அதாவது நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சந்திக்கும் போது கூட நான் ஒரு மாதிரி நடுங்கிட்டேன் தெரியுமா. ஆனா இரு இன்னசுக்கே, நீ வந்து ஃபிஷஸோட போன்ஸ் நீ சாப்பிடறியா என்ன? ஏன் நீங்களா சாப்பிடலையா?
ஏன்னா நான் எதுக்கு அதை சாப்பிட்றேன்னா அது ரொம்ப கிரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயந்தான்ப்பா. ஏன்னா நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஃபிஷஸை சாப்பிட்ற மாதிரி யாரையுமே பார்த்ததில்லை. இருக்காதா பின்ன? ஏன்னா இப்படி நடக்கிறது ஆப்வியஸ் தான். ஏன்னா நான் தான் மவுண்டனோட கிங் இல்லை. ஆனால் இதெல்லாம் விடுறா, அந்த வயசான கிழட்டு பையன், அவனை பார்க்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது டீமன்ஸ் லேயர் காப்ஸ்லேயே ஸ்ட்ராங்கான ஹஷிரானா அவன் தான் நினைக்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? அதனால தான் நான் யோசிச்சுக்கினே இருந்தேன். அதாவது கியோமியோட சென்ட்டு அது எதுக்கு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குன்னு. ஆனால் நான் என்ன திரும்ப யோசனை இருக்கேன், இந்த மாதிரி அவரோட மார்க் அது என்ன அவேக் ஆயிருக்குமா? அப்படி அவர் அவேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்ல. அங்க பக்கத்துல இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க, யாரெல்லாம் ரொம்ப ஹையான லெவலுக்கு போறாங்களோ அவங்களோட கான்வர்சேஷன் அது வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா தாஞ்சிரவும் இன்னசுக்கையும் பேசினு இருக்காங்களே, அதை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. எனக்கு வந்து இன்னமும் புரியல, அதாவது இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசினு இருக்காங்கன்னு. ஆனா ஒரு விஷயம்ப்பா, தாஞ்சிரவ சமைச்ச அந்த ஃபிஷ் அது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த சைடு ஜெனிச்சும் கத்துறான், என்னால நம்பிக்கை சொல்ல முடியும். அதாவது அந்த வயசானவராலேயே அந்த கல்ல நகத்த கூட முடியாது. ஆனா அவன் வெறுமா நம்மள டார்ச்சர் பண்ணிருக்கான். ஹே, நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, திருவோணாசிராவால இதை விடவும் பெரிய பெரிய கல்ல நகத்த முடியுமா? உன் காதுல என்னென்ன விழுதோ நீ வந்து அப்படியே நம்பிடுற தெரியுமா? உனக்கு இன்னுமா புரியல? அதாவது உன்னை ஏமாத்தின் இருக்காங்க. ஹே ஜெனிச்சு, நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உன்னோட ஹியரிங் அது கூட ரொம்ப ஸ்ட்ராங்ல. அப்போ அந்த பர்சன் வந்து பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரா உன்னால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம கேமையை காட்டுறாங்க. அவரு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கல்ல நகத்தின் இருக்காரு. இதை பாக்குறாங்க இருக்கு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க. பாத்தீங்களா? ஹே ஜெனிச்சு, நீயும் பாரு, நான் தான் சொன்னல அவர் வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். ஜெனிச்சு, உனக்கு என்ன தோணுதா? அதாவது அவரை மாதிரி என்னாலயோ அந்த கல்ல நகத்த முடியுமான்னு? இதெல்லாம் உன்னோட கனவுலதான் நடக்கும். ஏன்னா உன்னோட மூளை என்ன குழம்பி போயிச்சா என்ன? உனக்கு என்ன பைத்தியம் பூச்சிக்கிச்சா? இல்லன்னா உன்னோட மண்டையில மூளை இல்லையா? ஏன்னா அந்த வயசான ஆளு அவ வந்து அப்நார்மல். ஏன்னா அவனை நல்லா உத்து பாடுறா. அவன் பியர் அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கான். பெரிய எனக்கு அவனை காப்பாத்த போய் அவங்க ரெண்டு பேருமே தண்ணியில குதிச்சிடறாங்க. ஆனா எப்படியோ ஜெனிச்சுவ காப்பாத்திடறான். காப்பாத்தினக்கு அப்புறம் திரும்பவும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு அடியில வந்து அதே ட்ரைனிங் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பண்ணக்கு அப்புறம் அவங்க லாக் ட்ரைனிங், அதாவது அந்த உச்செல்லாம் தூக்கணும்ல, அந்த ட்ரைனிங்கும் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தாஞ்சிரவும் அவன் கிட்ட இருக்க முழு பலத்தை போறானா எப்படியும் அந்த உட்ட தூக்கிடறான். இதனால இந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் தாஞ்சிர சொல்றான், இன்னமும் ஒரே ஒரு ட்ரைனிங், அதாவது அந்த கல்ல தள்ளணும். அதுக்கான ட்ரைனிங் ஒண்ணி முடிச்சுட்டா அவ்வளவுதான். இந்த சைடு நாக்கியுமே அந்த டீமன் வந்து அதோட கண்ணை வச்சு எல்லாரும் மேலேயே ஒரு கண்ணை வச்சுன்னு இருக்கு. நான் இதே மாதிரி திரும்பவும் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து 60% ஆஃப் டீமன் ஸ்லேயர் ஹண்டர்ஸ் அவங்கள நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் இன்னமும் அந்த பொண்ணை என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணு டீமனால வெயிலே தாங்கி நடக்க முடியும். அங்க முசானோ சொல்றான், ஏ நாக்கிமே, நான் நினைச்சு பார்த்ததோட நீ நல்லாவே குரோ ஆயிருக்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம வந்து பாக்கலாம், அதாவது இன்னமும் என்னென்ன ஏரியா வந்து மிச்சமா இருக்குன்னு. நீ என்ன பண்ணு, இந்த ஏரியா இங்க வந்து நீ உன்னோட கண்ணை அனுப்பு. இதனாலேயே நாக்கிமே திரும்பவும் அவளோட கண்ணை அனுப்ப ஆரம்பிக்கிறா. அனுப்புன சில பல செகண்ட்ஸ்லயே ரெண்டு டீமன் ஸ்லேயர் காப்ஸோட மெம்பர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. அங்க முசானோ சொல்றான், ஹேய், நீ என்ன பண்ணு, அவங்கள ஃபாலோ பண்ணு. இதனாலேயே நாக்கிமேயோட கண்ணும் அங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல நான் நெசுக்குவ தேடி கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி உபுசாக்கியும் தான். இந்த சைடு தாஞ்சிரவ காட்டுறாங்க, அவன் பார்த்தா அந்த பெரிய கல்ல தள்ள ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன அதை தள்ள ட்ரை பண்ணாலும் அந்த கல் நகதோ இல்லையோ இவனோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த செருப்பு அந்த நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் கவலையே இல்லாம டீமன்ஸ் கூட சண்டை போட முடியும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்க டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருக்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம். அதனால நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? வாங்க, நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. போறோம், முசான் கிபுட்சோஜியோட தலைய நம்ம பிச்சு கொண்டு வரோம். இதை கேட்கற அந்த பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்க ஒரு பையனை சொல்றான், நீ வந்து கவலைப்படாத தாஞ்சிரோ, பேக்கப் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட பார்ட் 1 முடியுது. அதாவது போன எபிசோட நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்றோம். சோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க.
பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். சோ கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.